கிலோ வாங்கிருக்கோம். சமைச்சு சாப்பிட போறோம், வாங்க பாக்கலாம். அடுத்தது இஞ்சி. பாட்டு வச்சிருக்கீங்களா? இதுக்கா பாட்டு பாடும். இஞ்சி ஈடு பழகா பஞ்சாச்சேவ பழகா ஜீரகம். கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். நண்பர்களே பாருங்க, இந்த வஞ்சிர மீனை பொறுத்தளவுக்கு சாஃப்டா தான் அலசணும். ரொம்ப ஹார்டாலாம் போட்டு தேய்ச்சா அந்த மேல இருக்கிற சதெல்லாம் எல்லாம் பேத்துட்டு விடுந்துரும். ஏன் சொல்றேன்னா, இந்த மீன் வந்து நடுமுள்ளு மட்டும்தான், சைடில் சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் சதையாக தான் இருக்கும். எப்படி அலசுறையா இருப்பாருங்க. வஞ்சிர மீன் அலசி ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். காரத்தூள் 4 ஸ்பூன். மல்லித்தூள் 4 ஸ்பூன். அம்மியில் அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம் உருண்டே இருக்கு பாருங்க. அடுத்தது அரைச்ச இஞ்சி. அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் இந்த சட்டியிலே. அடுத்தது பூண்டு. இந்த மசாலா பிரியாத இருக்கிறதுக்காக கொஞ்சம் ரவா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ரவா எண்ணெயில் போடும்போது இந்த மசாலாம் தனியாக ஓடாத இருக்கிறதுக்காக தான் இந்த ரவா போடுறது. நீ என்ன சொல்ற? நானும் ஒண்ணு சொல்ல. கொஞ்சம் லைட்டா லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மேல ஒரே கப்பு உப்பு. இப்ப மீன் எல்லாம் கழுவி ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மீன் மேல அப்ளை பண்ண போறோம். வாங்களே போடுங்க. மீன் மேல முறையா தடவுற பங்காளி மசாலாவ அப்படியே எடுத்து வைங்க பாப்போம்.
நண்பர்களே பாருங்க, இப்ப மசாலா எல்லாம் போட்டு தடவி மீன் ரெடியா இருக்கு. வஞ்சர மீன் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மீனை நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒரு தகையில பிடிச்சிட்டு நிக்கிறேன். எவ்வளவு மீனை பாருங்க, ஒரு 20 பீஸ் கிட்டத்தட்ட இருக்கு. வாங்கி வந்தேன் ஒரு வஞ்சர மீன், வந்த பின்னே நீ வறுக்கிற மீன், இளவான மீன் முள்ளானதா, என் கைகள் தீண்ட விறகானதா, அழுதாலும் தொழுதாலும் உனக்கே கிடையாதா. உனக்கு ஒரு பீஸ் கூட தரமாட்டேன், வேண்டாம், 150 ரூபா கொடு, ஒன்று தரேன். மீன் 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 வேணுமா வேணுமா பாருங்க, தப்பா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க பங்களே. நல்லா மீன் நல்லா பதமா நல்லா ஊறிடுச்சு. இப்ப மீனை போட ஆரம்பிக்கலாம். முந்திசுங்களை போட முடியாது பாருங்க. இப்போ மீன் ஒரு பக்கம் வந்துருச்சு, திருப்பி போட போகிறோம். எடுத்துக்கோங்க, மொறு மொறுல இருக்குது, இன்னும் பதமாக வந்துருக்கு. ஊற வச்சுருக்கோம்ல, 1 hour மேலே ஊறி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரைச்சி அப்படி தான் இருக்கும். போட அந்த பீஸ் நல்ல செவந்த மாறு. பாருங்க நண்பர்களே, இந்த மசாலாவில் அந்த ரவாவை போட்டதுனால அந்த எண்ணெயில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்க. ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்சுருக்கோம். வீட்டில் செய்கிறவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரங்கநாதா மீனே பார்த்துனாரு.
மீனை பாருங்க, வஞ்சர மீன் தான், மீன்னா மீன் வஞ்சர தான், நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க. எப்படின்னா ரவுண்ட்ல வறுத்து வச்சிருக்க பாருங்க, எப்படி இருக்கு பாப்போம். இந்த மாதிரி ஒரு வருவன் கம்மியா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாஸ்டர் கொடுங்க, மாஸ்டர் தான் செஞ்சார், அவர் தான் அவரு தான் நன்றி சொல்லணும். நீங்க ரொம்ப நன்றி, எடுத்து சாப்பிடுங்க. இந்த அம்மியில அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் கலவை கலந்து நல்லா மசாலாலாம் போட்டு ஃபுல்லா நல்லா முறையா இருக்கு. இந்த ரவை எதுக்கு போட்டிருந்தோம், மீன்ல போய் ஒட்டிக்கிட்டு எண்ணெயில பிரியாம கரெக்டா நல்லா சுவையா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு, முறு முருன்னு இருக்கு பாருங்க. சொல்லிட்டே இருக்க எடுத்துக்கிறேன் பாருங்க, அழகா நல்லா இருக்கு. வஞ்சர மீன் வேற லெவல் டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக காரமாட ரங்கநாதன், நோ நத்திங்.